हलो फ्रेंड्स, वेलकम टू तमिल 23। इनकी नाम पाकपर अब इंडिया इंग्लैंड अणियान मूंवर टेस्ट इंडिया अणियल अतिरि मे उदेश अणि पाती अब अभी पी पापो वांग वीडियो कोलम अद चेनल नहीं सब्सक्रेबा अब सब्सक्रेबी पकड़ बेल क्लिक पड़ी की अब वीडियो उड़ने इंडिया इंग्लैंड अंजु टेस्ट पोटी मुद्दे ड्रा आने नील रेटी टेस्ट इंडिया अणि 151 रन वित्यास अपार वेट्री पड़ी फर्स्ट टेस्टलें पाती अब ईसिया विन पड़ी आना पाती अब मल कारण अंजाव तड़पे ड्रा मुड़ी இந்த நிலையில மூணாவது டெஸ்ட் போட்டி பாத்தீங்க அப்படினா 25 ஆம் தேதி நடக்கவிருக்கு. அடுத்த மூணு டெஸ்ட்லயும் வந்து வின் பண்ணி தொடரை வெல்ல முனைப்புல வந்து இந்திய அணி இருக்கு. இந்திய அணி அடுத்தடுத்த போட்டியில வெற்றி பெறக்கு அணியின் தேர்வு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படினு சொல்லப்படுது. அந்த வகையில மூணாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி ஒரு மாற்றம் செய்ய வாய்ப்பிருக்கு. முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில அணியின் சீனியர் ஸ்பின்னரான அஸ்வின் வந்து ஆட வைக்காதது ரொம்பவே வந்து விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. ரெண்டாவது டெஸ்ட் நடந்தப்போ லண்டன் பிட்ச் பாத்தீங்க அப்படினா ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்தது. அஸ்வின் ஆடி இருந்தாங்க அப்படினா இன்னும் முன்னதாவே வந்து இங்கிலாந்து ஆல் அவுட் செஞ்சிருக்கலாம். எனவே மூணாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில அஸ்வின் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பிருக்கா வந்து தகவல் வெளியே இருக்கு. அஸ்வின் வந்து நன்றா பேட்டிங் செய்வார், எனவே அவர் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படினு சொல்லிருக்காங்க. பேட்டிங்கை கருத்தில் கொண்டு தான் வந்து அஸ்வின் எடுக்காம ஜடேஜா எடுத்தாங்க. ஆனா ஜடேஜா பாத்தீங்க அப்படினா போட்டியில பெருசா எந்த தாக்கமும் ஏற்படுத்தல. அதற்கு அஸ்வினே நல்லா விளையாடுவார் அப்படினு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பௌலிங்கும் வந்து அஸ்வின் சூப்பரா வீசக்கூடியவர், அதனால பாத்தீங்க அப்படினா அடுத்த டெஸ்ட்ல அஸ்வின் எடுக்கப்படலாம் அப்படிங்கற தகவல் வெளியே இருக்கு. அஸ்வின் வந்து யாருக்கு பதிலா எடுக்கப்படுறாரு அப்படிங்கறதா வந்து பெரிய கேள்வியா இருக்கு. ஏனா இசான் சர்மாவை நீக்கிட்டு கூட அஸ்வினை வந்து எடுக்கறதுக்கு வாய்ப்பிருக்கு. உத்தேச இந்திய அணி பாத்தீங்க அப்படினா ரோஹித் சர்மா இருப்பாங்க, கேஎல் ராகுல், புஜாரா, விராட் கோலி, ரஹானே, ரிஷப் பந்த், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா இல்லாட்டி இசான் சர்மா, சமி, பும்ரா, சிராஜ் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் புஜாராக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை இல்லை வேற ஆராய்ச்சியை வந்து இறக்கலாமா அப்படிங்கிறதும் வந்து ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.